நாங்க பஞ்சாப் பொற்கோவில் பார்த்து முடிச்சுட்டு அன்னைக்கு சாயங்காலம் எங்க போனோம்னா ஜாலியன் வாலா பாக் அதே இடம் நாங்க பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பழி வாங்கி அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போனோம் எங்களுக்கு போகும்போது தெரியல இது வெளியேருந்து இருந்து அவ்வளோ ஒரு பெரிய இதுவாக தெரியல ஜாலியன் வாலாபாக் மட்டும் போட்டிருந்தது உள்ளே போக போக அது ஒரு பெரிய ஒரு கார்டன் அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது ஓ இந்த இடம் தானே அது இது இதுவும் ஒரே தெருவில் இருக்குது கிட்டத்தட்ட நடக்கிற தூரத்தில் தான் இருக்குது அதாவது ஓ டயர் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஜெனரல் டயர் அப்படிங்கிறவர் ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் இந்த சீக்கியர்களை அந்த சீக்கிய கூட்டத்தில் இருக்கிற நிறைய விடுதலை போராட்ட வீரர்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து சுதந்திர எழுச்சி கூட்டம் ஒன்று நடத்தினாங்க அது என்னன்னா சீக்கியர்களுடைய வைகாஸ் திருவிழா அன்னைக்கு அப்படில் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் இருந்தாங்க அப்போது முன்னறிவிப்பு எதுவுமே இல்லாமல் அந்த ஜெனரல் டயர் அப்படிங்கிற ஒரு ஐம்பது துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் அவங்கள சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க அப்போ அவர் அந்த மக்களை பார்த்து சுடுறதுக்கு உத்தரவு பிறப்பிக்கிறார் அந்த மக்களுக்கு வந்து ஒரு ஆயுதமும் வச்சில்ல அவங்க அந்த எழுச்சி கூட்டத்துக்காக வந்த மக்கள் எங்கே ஓடுறதுன்னு தெரியாமல் முன்ன பின்ன ஓடுறாங்க அந்த அவங்களுடைய அந்த கேட்டு வந்து பூட்டப்பட்டிருக்கு அங்கே ஒரு பெரிய கிணறு இருந்தது அந்த கிணத்துல விழுந்து செத்தவங்க மட்டுமே நூத்தி இருபது பேர் அங்கே போட்டிருக்காங்க நம்ம அங்கே போய் நின்ற உடனே அந்த துப்பாக்கி சுட்ட அந்த தடயங்கள்லாம் பார்த்த உடனே நாங்க அதாவது ஸ்கூல் படிக்கும்போது டீச்சர் சொல்லியிருப்பாங்க ஜாலியன் வாலாபாக்கில் இத்தனை பேரை சுட்டாங்க அப்படின்லாம் அதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி அப்போ தெரியல அந்த இடத்துல நின்று பார்க்கும்பொழுது ஓ எத்தனை பேர் ரத்தம் சிந்திய பூமி இது எத்தனை பேரோட உயிர் போயிருக்கும் எத்தனை பேருக்கு கை கால் முறிஞ்சி போயிருக்கும் அப்படின்னு நமக்கு அந்த ஒரு நிமிஷம் அதை பற்றி நினைக்க முடியுது அதான் இந்த ஜெனரல் டயருங்கிறவர் பதவி நீக்க செய்யப்பட்டாரு இந்த மாதிரி ஒரு காரியத்தை முன்னறிவு செஞ்சதுக்காக அப்போ இந்தியர்கள்லாம் அவனை ரொம்ப தூத்துனாங்க இந்த மாதிரி பண்ணிட்டாரே அப்படின்ட்டு ஆனால் இந்தியர்கள் தான் அவரை ரொம்ப தூத்துனாங்க ஆனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் அவரை தலைமையில வச்சு கொண்டாடிச்சு ஒரே சமயத்தில் இத்தனை உயிரை பழி வாங்கியிருக்கியே நீதாண்டா பெரிய வீரன் அப்படிங்கிற நினப்பில் அவங்களாம் அவரை ரொம்ப கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனால் அதே சமயம் ஒரு சின்னஞ்சிறு பாய் சிறுவன் பதினைந்து வயது சிறுவன் உத்தம் சிங் அப்படிங்கிறவன் இந்த கூட்டத்தில் அதாவது இந்த கூட்டம் நடக்கும்போது தண்ணி கொடுக்கறதுக்காக அங்கே வந்திருக்கான் அவன் ஒரு அனாதை அவனுடைய அம்மா அப்பா வந்து அவனுடைய ஏழு வயசில் இறந்துட்டாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதுல அவன் பள்ளிப்படிப்பை முடிச்சிட்டான் இந்த மாதிரி இந்த கூட்டம் நடக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி வந்திருக்கான் உதவி பண்றதுக்காக இத்தனை பேருடைய இறப்பு வந்து அவனை கண் கலங்க வைக்கிது இத்தனை பேரோட இறப்புக்கும் தான் காரணமா அவன் யாருன்னு நிச்சயம் நான் கண்டுபிடிப்பேன் அவனை நான் பழி வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு அதே ரத்தம் தோய்ந்த அந்த ஜாலியன் வாலா பக் பூமியில அவன் சபதம் ஏற்கிறான் அந்த சபதம் எடுத்தது மட்டும் இல்ல அவன் அதுக்கப்புறம் துப்பாக்கி சுடுறதுக்காக பயிற்சிக்காக நாம் ஜெர்மன் போய் துப்பாக்கி சுடும் பயிற்சியும் எடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் அவரு இந்தியாவுக்கு திரும்பி வர்றாரு உத்தம் சிங் அதுக்கப்புறம் வந்து பகத்சிங்கோடு சேர்ந்து அவர் சுதந்திர போராட்டத்திற்காக பாடுபடுறார் அவர் வந்து நிறைய இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாம் தடையை மீறி வச்சிருந்த குற்றத்துக்காக கைது செய்யப்படுறார் அவர் கூட பகத்சிங்கு இன்னும் ரெண்டு மூணு போராட்ட வீரர்கள்லாம் கைது செய்யப்பட்டாங்க இவரை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷம் ஜெயில வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் விடுதலை பண்ணாங்க அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு இவரை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காங்க இவர் எங்க போறாரு திரும்பவும் ஏதோ ஆயுதம் இயந்திராரா அது மாதிரி அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணாரு சபதம் ஏற்பட்ட போட்டார் இல்லையா அந்த சபதத்துக்காக இவர் அந்த ஓ டயர் அதாவது ஜெனரல் டயருக்கு ஆர்டர் போட்டார் இல்லையா அந்த ஓ டயருங்குற அவர் அவர் தேடிக்கிட்டே இருக்கார் அவர் எங்க இருக்காருனா இங்கிலாந்துல இருக்கார் இதுக்கு நடுவில் என்ன ஆச்சு அந்த ஜெனரல் டயருங்கிறவர் பக்கவாதம் வந்து இறந்து போய்டுறாரு வருடங்கள் ஓடுது எத்தனை வருஷம் ஓடுது இருபத்தோரு வருஷம் முடிஞ்சிடுது இவர் வந்து இந்த இருபத்தோரு வருஷமாக சரியான சமயத்துக்காக காத்துக்கிட்டே இருக்கார் இவர் அப்படியே ஜெர்மன் போறாரு அப்புறம் அங்கிருந்து இங்கிலாந்து போறாரு அப்படியே ஒரு இடமா இல்லாமல் வளைச்சி அப்படி போய் அந்த அந்த ஓ பெரிய அதாவது சேர்றாருக்கு உத்தரவு போட்ட ஆபீசர் அவர் வந்து ஒரு கூட்டத்தில் அப்ப பேசுறதுக்காக போய்கிட்டு இருக்கார் அவர் அந்த கூட்டத்தில் போய்கிட்டு இருக்கும்போது அதே கூட்டத்துல இவரும் ஒரு புத்தகத்து நடுவில் துப்பாக்கியை மறைச்சு வச்சு எடுத்துட்டு போறார் இருபத்தோரு வருடங்கள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போதில் அந்த ஜாலியன் வாலாபாக் நடக்குது சரியா இருபத்தோரு வருடங்கள் கழித்து அதே நாள் ஏப்ரல் பதிமூணில் அந்த கூட்டம் பொழுது அவர் பேசுறாரு ஜாலியன் வாலாபாக் கொலை செய்ததை பத்தி எனக்கு எந்தவித வருத்தமும் கிடையாது இன்னும் சொல்லப்போனால் இது மாதிரி ஒரு இதை நான் நம்ம நாடு வந்து வேற நாட்டை ஆக்குப்பை பண்றதுக்காக நான் இது மாதிரி செய்வேன் அதனால இது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்தான் வருத்தம் கிடையாதுங்கிற மாதிரி அவர் பேசிட்டு இவருக்கு வந்துச்சே கோபம் அதுக்கு நீ உயிரோடு இருந்தா தானே அப்படின்னு சொல்லி துப்பாக்கி எடுத்து சுட்டுறாரு உத்தம் சிங் யாரை அந்த ஜெனரல் ஓ டயருங்கிறாரலே அந்த பெரிய ஆஃபீஸர் அதுக்கப்புறம் பெரிய அவர் மேலே ஜெயிலில் போட்டு அவர் மேலே நிறைய குற்றமெல்லாம் சமர்ப்பிக்கப்பட்டு அவருக்கு சரியாக ஜூலை முப்பதாம் தேதி அவரை தூக்களிடணும்னு சொல்கிறாங்க அவருடைய கடைசி ஆசை என்னன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு எனக்கு வந்து இங்கிலாந்துலேயே புதைக்கணும் என்னுடைய உடலை அப்படிங்கிறார் என்ன இங்கிலாந்தில் புதைக்கணுமா நீ இந்தியனா இருந்துட்டு கொஞ்சம் கூட நாட்டுப்பற்று இல்லாமல் இங்கிலாந்தில் புதைக்கணும்னு சொல்கிறிய நீ அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு நீங்கள் எங்கள் நாட்டை எவ்வளவு தூரம் ஆண்டீங்க இந்த இந்தியனுடைய ஒரு ஆறடி இந்தியனுடைய உடலை புதைக்க ஆறடி இடத்தையாவது நான் உங்கள் நாட்டில் அதை ஆக்கிரமிப்பு பண்ணிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அப்புறம் அவருடைய கடைசி விருப்பப்படி அவரை அங்க புதைச்சாங்க ஆனா அந்த நாட்டு பத்திரிகை அவருடைய இந்த பழிவாங்கும் இருபத்தோரு வருடம் கழித்து ஒரு இந்தியன் சரியா பழி வாங்கியிருக்கான் அப்படின்னு சொல்லி அவரை பாராட்டினாங்க ஆனா அப்ப இருந்த நம்ம நாட்டு தலைவர்கள் எல்லாம் இவன் செய்தது சரியில்லை அவர் வந்து மேலிடத்துல இருந்த உத்தரவை தான் அவர் நிறைவேற்றினாரு அதுக்காக அவரை பழி வாங்கினது சரியில்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க அந்த உத்தம் சிங் செஞ்சது ரொம்ப சரியானது அப்படின்னு சொன்னவர் யார் தெரியுமா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்போ உத்தம் சிங் சொன்னார் நான் இந்த இடத்துல இறந்துட்டாலும் எனக்கு அப்புறம் அதே இடத்துல வேற நிறைய வீரர்கள் வருவாங்க நிச்சயம் எங்கள் நாடு சுதந்திரம் அடையும் அப்படின்னு சொன்னார் அதே போல அந்த இருந்து நம்ம தேசத்துலேருந்து நிறைய சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்தாங்க நம்ம நாடு விடுதலை அடைஞ்சது ஆனால் இப்போ நம்ம உத்தம் சிங்கை பற்றியோ அந்த விடுதலை போராட்டத்துக்காக பாடுபட்டவங்களை பற்றியோ அவ்வளவுக்கா நினச்சி பார்க்குறோமாங்கிறதான் கேள்வி பல பேருடைய ரத்த துளிகளாலும் அவர்களுடைய உயிர் பலிகளாலும் நமக்கு இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது இதனை எண்ணி பார்க்கும் பொழுது நாம் அவர்களின் தியாகத்தை போற்ற வேண்டும் மனிதனை மறந்த தத்துவம் எல்லாம் மண்ணில் புதையட்டுமே அவன் கண்ணீர் துடைக்க மறந்த கரங்கள் கணலில் வேகட்டுமே மனுஷன மனுஷனா மதிக்காட்டி என்ன தத்துவம் இருக்கு அவன் கண்ணீர் விடும்போது துடைக்காத கரங்கள் நெருப்பில் வெந்தாதான் என்ன அப்படின்னு ரமண மகரிஷி சொன்னதுதான் அந்த அந்த ஜாலியின்பால பார்க்கும்போது எனக்கு நினைவு வந்தது